சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி வந்து வரலட்சுமிக்கு பூ முடிக்கிற தொட்டு வீட்லேயே வந்து அது என்னதுப்பா பேக்ரவுண்ட் வந்து ரெடி பண்ணுறோம். நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மணியில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வளையல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து இந்த ரீஃபர் வாங்கினதுக்கும் நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரெடி பண்ணும் போது வெளியிலேருந்து கூப்பிட்டா கிட்டத்தட்ட 25,000-30,000 கேட்குறாங்க. மினிமம் பண்ணணும் அப்படின்னா கூட 10,000. இதுக்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3,000-4,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். ரீஃபர் வாங்கியிருக்கோம். துணி வந்து நம்மக்கிட்டேயே இருக்குது. இது எப்பவுமே பசங்க பர்த்டேக்கெல்லாம் வந்து இந்த துணி தான் கட்டிகிட்டு எல்லாம் பசங்க டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மணி, இதெல்லாமே எங்கே கிடைக்குதுன்னு ஒவ்வொன்றும் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இதை கட் பண்ணி நானும் தம்பியும் அடித்து முடிச்சிடப்போ ரீஃபரை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது 8 அடி வாங்கியிருக்கோம். அந்த லென்த்து பார்த்திங்கன்னா 6 அடி வாங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 அடி தேவைப்படாது. அதனால் கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த ரீஃபரை வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ 4 மூலைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஆணி அடிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து 4 பக்கம் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சைடில் வந்து உள்ளே வந்து 2 கட்டை போட்டிருக்கோம். இது அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம்ப்பா. இப்போது ரீஃபர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5x7 சைஸ் வந்து வச்சுருக்கேன். இங்கே 5.5 கூட இருக்கும். அகலம் வந்து லென்த்து வந்து சாரி அகலம் வந்து 5.5 இருக்கும். இது வந்து 7 அடி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த துணியை வந்து இப்படி வச்சு அடிச்சுட்டு வரும் பாருங்கள். இப்போ ஒயிட் துணி போட்டு நல்லா வந்து ஆணி அடித்தாச்சு. இது வந்து சோஃபாக்கெலாம் அடிக்கிற ஆணி பாருங்கள். இப்போ இலைய வச்சுட்டு இந்த மாதிரி மேலே மட்டும் ஃபஸ்ட்டு தைச்சிட்டு வந்துடுவோம். இப்படி ஒரு ஊசி எடுத்து இந்த ஒயர் வந்து நமக்கு எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்பேட்டிலே கிடைக்குது. அந்த டெக்கரேஷன் சாமான் வாங்குகிறோம் இல்லையா, அந்த கடையிலே கிடைக்குது. அந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டு பூ கடைக்குள்ள. இந்த ஒயரு டெக்கரேஷன் பொருள் எல்லாமே நமக்கு வந்து கோயம்பேட்டில் வந்து பூக்கடை உள்ளே கிடைக்குது. பூக்கடை உள்ளே அதாவது பேக் சைடு போனாலும் சரி முன் சைடு போனாலும் நீங்கள் உள்ளே போயிட்டு குளத்துக்கிட்ட கரெக்டாக குளம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி கடை எல்லாமே இந்த மாதிரி டெக்கரேஷன் சாமான் எல்லாமே அங்கே கிடைக்குது. அங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலை வாழையில் அதாவது முழு இலையாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கலரும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வச்சாச்சு. இந்த கீழே வந்து ஒரு லைன் வச்சுட்டு வரணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா புள்ளி இலை வச்சிட்டேன். இங்கே வந்து ஒரு முழு இலையை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வச்சா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து வாழலை தைச்சாச்சு. இதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நடுப்புற ஒரு நூல் கட்டியிருக்கோம். நமக்கு இந்த ஸ்டாண்ட் இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா செவுத்தில் வச்சு ஏதாவது ஆணி அடித்து மாட்டிக்கலாம். அப்போ மாட்டும் போது உங்களுக்கு டைட்டாக இருக்கும். இங்கே வளையல் வந்து கோத்து வச்சுருக்கோம். அதை வந்து இங்கே அது எப்படி கோத்திங்க அதை சொல்லுங்கள். இது வந்து 2 வளையலை கட்டிட்டோம். ஃபஸ்ட்டு கயிறு போட்டு கட்டிட்டோம். அதுக்கப்புறம் அந்த 2 வளையில் மறுபடியும் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து ஃப்ளவர் வந்து கட்டிகிட்ருக்கோம். இது வந்து காலையிலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ அம்மா வந்து இந்த வளையல் ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து இந்த மணி வந்து 30 ரூபா. இந்த பெல்லு வந்து ஒரு கவரில் வந்து 100 பீஸ் இருக்கும். 400 ரூபா. இது லூஸில் தரமாட்டாங்க. இது வந்து 300 ரூபா. ஒரு கவரில் வந்து 25 பீஸ் இருக்கும். இப்போ அவங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். நம்ம பண்ணது வந்து கொஞ்சம் நீட்னஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம பண்ண தொட்டு இது ஃபஸ்ட் டைம். ஒரு தடவை பண்ணி பார்த்தோம்னா நமக்கே ஒரு ஐடியா வந்துடும். நம்ம வந்து அழகாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மணி வந்து நிறைய கோத்து வச்சுருந்தேன். அப்படியே நடுப்புற இது பண்ணிட்டேன். இந்த பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிம்பிளாக வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கம்மியான எக்ஸ்பென்ஸில் பண்ணோன்னா இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். கட்டிடுப்பேன், நல்லாயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளையெல்லாம் மாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போட்டு கீழே வந்து இந்த இலை. ஸோ அதில் வந்து தொங்க விட்டு இருக்கா வணப்பா
ஸோ இதுதான் நம்மளுடைய இது. பாருங்கள் இந்த பேக்ரவுண்டு வந்து எப்படி இருக்குது, நாங்களாக பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.